நீங்கெல்லாம் நக்சலைட்டுங்க, எங்களுக்கு தெரியும் நீங்கெல்லாம் பயங்கரமான தீவிரவாதிங்க, நக்சலைட், அர்பன் நக்சல்ஸ் அப்படின்னு கண்ணா பண்ணான்னு எகிரி இருக்காரு ஹெச் ராஜா. யாருக்கிட்ட சார்? நக்சலைட்டு தீவிரவாதிகள்டையா அப்படின்னா பத்திரிகையாளர்கள்ட்ட. பத்திரிகையாளர்களா? பத்திரிகையாளர்களை பார்த்து எதுக்கு நக்சலைட்னு சொல்லணும் அப்படின்னா, பத்திரிகையாளர்கள் ஓட ஓட விரட்டியிருக்காங்க, வச்சு செஞ்சிருக்காங்க, அவங்களையும் நம்ம சும்மா சொல்லக்கூடாது. தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. யார்கிட்ட? ஹெச் ராஜாட்ட. டென்ஷன் ஆயிட்டாப்ல, வயசாகுது இல்லையா, பிபி சுகர் இருக்கக்கூடும், அந்த வயசு அவருக்குன்னு ஒரு வயசு இருக்கு. அப்புறம் அந்த வயசுக்கு வந்து கட்சியில எவனும் ஒரு மதிக்கிறது இல்லை இல்லையா. ஒரு காலத்துல ஆகா ஓன்னு இருந்த மனுஷன் இப்போ யாரும் மதிக்கிறது இல்லை, அந்த விரக்தி. இவன் மதிச்சு மயக்க நின்றது பத்திரிகையாளர்கள் மட்டும்தான், அவங்களும் ஜாலியா தான் நிட்டுறாங்க. உங்க ஏதாவது கண்டன் கிட்ட கிடைக்குமேன்ட்டு நீங்க அவங்களையும் இப்படி பிடிச்சி பரண்டி வச்சீங்கன்னா, நாளைக்கு அவங்களும் உங்க பக்கம் வந்து மயக்க நிட்டலன்னா உங்க நிலைமை என்ன ஆகும்? ஹெச் ராஜா யோசிச்சு பாருங்க. ஹெச் ராஜா எதுக்கு செய்தியாளர்களிடம் வந்து போய் சண்டை போட்டாரு? செய்தியாளர்கள் செய்த தரமான சம்பவம் என்ன? வீடியோவே இருக்குது, நான் வீடியோவையும் காட்டுறேன். அப்புறம் மானஸ்தனா இருக்கணும் இதெல்லாம் பேசுறதுக்கு, கேள்வி கேட்கறதுக்கு. இப்ப நான் சில டேட்டா இருக்குது, நான் திருப்பி திருப்பி சொல்றேன், நான் எந்த வீடியோவையும் டேட்டா இல்லாம ஆதாரம் இல்லாமல் பேசுறது, எல்லாத்தையும் ஆதாரங்களோட தான் பேசிட்டு இருக்கிறேன். சோ ஆதாரங்களோடய நான் சில கேள்விகளை வைக்கிறேன் சரியா, அதற்கும் முடிஞ்சா ஹெச் ராஜா பதில் சொல்லுவாரா அப்படிங்கிற கேள்வியோடு இந்த வீடியோவிற்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம், இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில், இது செந்தில் வேல் வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், உங்கள் ஆதரவை தாருங்கள். அன்போடு கேட்டு நீ வீடியோக்குள்ள போறேன். அதாவது சென்னை கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனையில பாலாஜி, மருத்துவர் பாலாஜி, புற்றுநோய் துறையினுடைய துறை தலைவர், அவரை வந்து ஒரு நோயாளியினுடைய புற்றுநோயாளியினுடைய மகன் கத்தியால குத்திடுறாரு. அவர் கைது செய்யப்படுகிறார். அவர் மீது இப்ப வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உடனடியாக சம்பவ இடத்துக்கு துணை முதலமைச்சர் போனாரு, அமைச்சர் மாசு அவர்கள், சுகாதாரத்துறை அமைச்சர் போனாரு, எல்லாத்தையும் பேசினாங்க, நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. இப்ப இது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க. உடனே அவர் கொந்தளிக்கிறார் ஹெச் ராஜா. என்ன சொல்றாரு? இதுக்கு எல்லாம் காரணமே துணை முதலமைச்சர் தான். துணை முதலமைச்சர் என்ன பண்ணாரு? இதுக்கெல்லாம் காரணமே மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாசு தான், முதலமைச்சர் தான் கண்ணா பின்னாலும் வழக்கம் போல வாந்தி எடுக்கிறாரு. இப்ப எடுக்கும்போது ஒரு ரிப்போர்ட்டர் ஒரு கேள்வி கேட்கிறாருங்க. என்ன கேள்வி கேட்கிறாரு? அதெல்லாம் இருக்கட்டுங்க, அவர் வந்து பெரிய தீவிரவாதியோ அல்லது ஒரு இதோ கிடையாது. அவங்க அம்மா அங்க சிகிச்சை பெற்றுட்டு வந்திருக்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை தொடர்பாக ஒரு தனியார் மருத்துவமனையை சேர்ந்த மருத்துவர் ஏதோ கருத்து சொல்லியிருக்காரு. அதை கேட்டுட்டு வந்து இவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, இப்படி பண்ணிருக்கிறாருன்னு ஒரு கருத்து சொல்றாங்களே அப்படின்னு கேட்கிறாரு. இந்த கேள்வியில என்ன தப்பு இருக்கு? உடனே நீ ஒரு நக்சலைட், நீ தீவிரவாதி, நீ வந்து திராவிட இது அப்படி இப்படின்னு அறிவாலயத்தினுடைய இதெல்லாம் கொந்தளிக்கிறாரு. அவர் விடல. சரி, ரிப்போர்ட்டர் எல்லாம் சுத்தி வளைச்சிட்டாங்க. வளைச்சிட்ட உடனே எஸ்கேப் ஆகி ஓடுறாரு. ஓடுனவர்கிட்ட திருப்பியும் கேள்வி கேட்டு திருப்பியும் பிபி ஆக்கி, ஆனா ஈவிரக்கமற்றவர்கள். பாவம், ஒரு வயசான மனுஷன், பிபி சுகர் இருக்கக்கூடும், இப்படிலாம் பண்ணிருக்க கூடாது. முதல்ல நீங்க அந்த கண்கொள்ளா காட்சியை நீங்க பாருங்க. ஹெச் ராஜா பிரஸ் மீட்ல என்ன நடந்துச்சு நீங்க பாருங்க. அப்புறம் அந்த மானஸ்தனின் ஹெச் ராஜாவிடம் நமக்கு சில டேட்டாவோட சில கேள்வி இருக்குது. ஏன்னா கொதிக்கிறாப்புல இல்ல. இப்ப நான் சில டேட்டாவை காட்டுவேன். இந்த டேட்டாலாம் பார்த்தா மானஸ்தன் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், அப்படி வாய்ப்பு இருக்குது. நீங்க இப்போ ஹெச் ராஜாவோட அந்த வீடியோ பாருங்க. அதாவது ஒரு டாக்டரை தாக்கின ஒரு சமூக விரோதிக்கு எதிராக விரோதிக்கு ஆதரவா பேசாதீங்க. சூழல் இருந்தா நீங்க வீட்டுல இருந்து செத்தீங்க மிஸ்டர். இங்க பாருங்க, நான் சொல்றேன், டோன்ட் பிகம் an urban naxal and support a criminal. பாத்துட்டீங்களா? இப்ப ஏதாவது சார், இந்தியாவினுடைய என் உலக சர்வதேச தரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருத்துவமனை கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனை, ரைட், போய் கத்தியால குத்துனது வன்மையாக கண்டிக்கத்தக்கது, அவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படணும். ஆனா குத்துனவன் தீவிரவாதியோ பயங்கரவாதியோ இல்லை. ஒன்று, அங்க வந்து மருத்துவர்கள் இல்லாமலையோ அல்லது மருத்துவருடைய தவறாலையோ ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்துச்சு அப்படியான பிரச்சனையும் இல்லை. இப்போ ஒரு தனியார் மருத்துவர் சொன்னதை கேட்டு வந்து அந்த பையன் வந்து என்ன செஞ்சிட்டான், இப்படி பண்ணியிருக்கிறான், இது வந்து கண்டிக்கத்தக்கது, அதுல மாற்றுக்கிறது இல்லை. இதுக்கே இவ்வளவு பொங்குறீங்களே ஹெச் ராஜா. 2017 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 7 தேதியிலிருந்து 7, 8, 9, 10, 11 அஞ்சு நாள், இந்த 5 நாட்களில் மட்டும் நீங்க ஆஹா ஓஹோன்னு சொல்ற உத்தரப்பிரதேசம் யோகி ஆதித்யநாத்தினுடைய அந்த ஆட்சியில், கேடுகட்ட ஆட்சியில 5 நாட்கள்ல 60 குழந்தைகள்
உயிரிழந்து போனார்கள். அஞ்சே நாள்ல 60 சின்ன குழந்தைங்க ஆக்சிஜன் பற்றாக்குறையா, 5 60 பிள்ளைங்க. ஆகஸ்ட் 10-11 30 குழந்தைகள் உயிரிழந்ததாக மருத்துவமனை வட்டாரம் தெரிவிச்சது. மொத்தமா சேர்த்து 72 குழந்தைகள், அதுக்கப்புறமும் எல்லாம் சேர்த்து 72 குழந்தைகள் உத்தரப்பிரதேசத்துல மாண்டு மடிந்து போனார்கள். சோத்துல உப்பு போட்டு தீங்கிறது உண்மையாக இருந்தால் ஹெச் ராஜா அவர்கள் என்ன செய்யணும்? 72 குழந்தைகள் இந்த யோகி ஆதித்யநாத்தினுடைய உத்தரப்பிரதேச பாஜக அரசினுடைய கையாளாகத்தனத்தால் மாண்டு மடிந்து போயிட்டு அந்த பச்சிலம் குழந்தைகள் என்ன பாவம் பண்ணுச்சு? எங்க போயிருந்தீங்க அன்னைக்கு? மருத்துவமனை நிர்வாகம் எப்படி இருக்குது, அரசு மருத்துவமனைகள் எப்படி இருக்குதுன்னு தமிழ்நாட்டை பார்த்து கேள்வி கேட்கிறீங்களே. குஜராத்திலிருந்து, உங்களுடைய மோடியினுடைய குஜராத்திலிருந்து அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் சென்னைக்கு வர்றாங்க. சென்னைக்கு வந்து ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையை போய் பார்த்துட்டு அவங்க கொடுத்த சர்டிபிகேட் மிகச்சிறப்பாக இருக்கிறது, அனைத்து வசதிகளும் ஒரே இடத்தில் அமைந்திருக்கக்கூடிய மருத்துவமனையை நாங்கள் இந்தியாவில் வேறு எங்கும் பார்த்தது இல்லைங்கிறாங்க. நீங்க வந்து தமிழ்நாட்டு மருத்துவமனைகளை பத்தி பேசலாமா? சரி, உத்தரப்பிரதேசத்துல இது, குஜராத்ல, உத்தரப்பிரதேசத்துல 72 குழந்தைங்க இறந்தது கூட பெருங்கொடுமை என்ன தெரியுமா? அந்த அதுவே பெருங்கொடுமை, அதோட பெருங்கொடுமை என்ன தெரியுமா? சில குழந்தைகளை தன்னுடைய சொந்த முயற்சியில் குழந்தைங்க வரிசையா இறந்துகிட்டு இருக்காங்க. முடிஞ்ச அளவு என்ன செய்யறாரு டாக்டர் கஃபீல் கான், ஒரு இஸ்லாமியர் மருத்துவர், அரசு மருத்துவர். அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய பணத்தை போட்டு ஆக்சிஜன் சிலிண்டர் வாங்கி கொஞ்சம் குழந்தைங்களை காப்பாத்துறாரு. இவங்க வந்து ஆக்சிஜன் சிலிண்டர் சப்ளை பண்ற நிறுவனத்துக்கு 67 லட்சம் ரூபாய் பாக்கி வச்சிருந்ததாக செய்தி வந்துச்சு. 67 லட்சம் ரூபாய் ஆக்சிஜன் கொடுக்க வேண்டிய நிறுவனத்துக்கு பாக்கி, அவன் ஆக்சிஜன் சிலிண்டர் சப்ளை பண்ணல, அதனாலதான் குழந்தைங்க இறந்து போச்சுங்கிறதா பிரச்சனையே. ஆனால் கஃபீல் கான் என்ன பண்றாரு, தன்னுடைய கை காசை போட்டு கொஞ்சம் அவசரத்துக்கு சிலிண்டர்லாம் வாங்கி கொஞ்சம் குழந்தைங்களை காப்பாத்தினாரு. யோகி ஆதித்யநாத் என்ன பண்ணாரு தெரியுமா, இந்த கொஞ்சம் குழந்தைகளை காப்பாற்றிய கஃபீல் கானை கொடும் சட்டத்தில் தேச விரோதி என்று அவருக்கு வந்து பெரும் என்ன சொல்றது, ஒரு பெரும் பழிச்சொல்லை அவர் மீது வீசி அவரை தேச விரோதின்னு சொல்லி அவரை கைது பண்ணாங்க. எதுக்கு? குழந்தைகளை காப்பாற்றிய மருத்துவரை கைது செய்தது பாஜக அரசு. உங்களுக்கு பேசுறதுக்கு துப்பு இருக்குதா? குஜராத்ல ஒரே நாள்ல 9 குழந்தைகள் குஜராத் அரசு மருத்துவமனையில் இறந்து போனார்கள். எல்லாத்தையும் நான் ஸ்கிரீன்ல காட்டுறேன், எல்லாத்தையும் நீங்க பாத்துட்டே வாங்க. ஒரே நாள்ல 9 குழந்தைகள் குஜராத் அரசு மருத்துவமனையில் இறந்து போனார்கள். அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க, குஜராத் மாநிலம் அகமதாபாத், புதிய தலைமுறையில் வந்த செய்தியை நான் சொல்றேன், குஜராத் மாநிலம் அகமதாபாத் அரசு மருத்துவமனையில் ஒரே நாளில் 9 பச்சிலம் குழந்தைகள் உயிரிழந்துள்ளன. மருத்துவர்கள் பணியில் இல்லாததால் இந்த உயிரிழப்பு நிகழ்ந்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. டாக்டர்ஸே கிடையாது. என்னடான்னு கேட்டா தீபாவளி லீவுங்க. நீங்க எல்லாம் பேசலாம் மகேஷ் ராஜா தமிழ்நாடு அரசை பற்றியும் தமிழ்நாடு அரசு மருத்துவமனையை பற்றியும். அடுத்த செய்தி, ஒன் இண்டியா செய்தியை காட்டுறேன். இது எல்லா பத்திரிகையிலும் வந்துச்சு, நான் உங்ககிட்ட காட்டுறது ஒரு கிடைச்ச செய்தியை எடுத்து உங்களுக்கு வைக்கிறேன். எல்லா பத்திரிகையிலும் இந்த செய்தி வந்துச்சு. கொரோனா காலத்துல குஜராத் மருத்துவமனைகளில் வரிசை கட்டி நிற்கும் ஆம்புலன்ஸுகள், காரிலேயே இறந்த நோயாளி. இப்படி ஒரு செய்தி இல்ல, எத்தனை செய்தி தெரியுமா கொரோனா டயத்துல? நீங்க பேசலாமா? நீங்க அரசு மருத்துவமனை பற்றி, தமிழ்நாடு அரசு மருத்துவமனை பற்றி பேச உங்களுக்கு துப்பு இருக்கான்னு கேட்கிறேன். இதோட நீதிமன்றம் சொல்லிச்சு, இந்த குஜராத் அரசு மருத்துவமனையில பார்த்து நீதிமன்றம் சொன்னது, இவை அரசு மருத்துவமனைகளா அல்லது பாலடைந்த பாதாள கிடங்குகளான்னு உங்களுக்கு காட்டுற ஸ்கிரீன்ல பாருங்க. பாதாள சிறையை விட மோசமான நிலையில் குஜராத் அரசு பொது மருத்துவமனை. குஜராத் உயர் நீதிமன்றம் கட்டும் வேதனை கண்டனம். ஆனா இவங்க எப்படி ஏமாத்தோன தெரியுமா? வெக்கங்கட்ட பயில, வெக்கங்கட்ட பயில. இப்ப உனக்கு காட்டுறேன் பாருங்க, இது வந்து சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹோட்டல். இந்த ஹோட்டலை தூக்கி போட்டு தமிழ்நாட்டில் பாஜக தலைவர் அண்ணாமலை பெயர்ல ஒரு ட்விட்டர், அது என்னன்னா அண்ணாமலை ஆர்மி அப்படிங்கிற பேர்ல ஒரு ட்விட்டர். அந்த ட்விட்டர்ல குஜராத் அரசு மருத்துவமனை அப்படின்னு சொல்லி இந்த பில்டிங்கை தூக்கி போட்டாங்க. யூ டர்ன்ல அதை ஃபேக்ட் செக் பண்ணி போட்ட செய்தியை நான் உங்களுக்கு காட்டுறேன். அது சிங்கப்பூர் நாட்டில் இருக்கும் மெரினா பே எனும் ஆடம்பர ஹோட்டல். அது ஒரு பெரிய ஹோட்டல், அது மெரினா பே அப்படின்னு. இந்த ஹோட்டல் படத்தை தூக்கி போட்டு நீங்க எல்லாம் வந்து தமிழ்நாடு அரசு மருத்துவமனைகளில், எஸ்
அந்த இளைஞன் செய்தது வன்மையாக கண்டிக்கத்தக்கது, மாற்றுக்கருத்து இல்லை. ஆனா நீங்க ஒரு அரசே ஒரு மருத்துவரை, மருத்துவர் வந்து ஆக்சிஜன் கொடுத்தா இருக்கிறதுக்காகலாம் அவரை வந்து தேச பாதுகாப்பு சட்டத்தில் அடைத்த நீங்கள், இங்க இருக்கக்கூடிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாசு அவர்கள் எவ்வளவு சிறப்பாக பணியாற்றுகிறார், எவ்வளவு சிறப்பாக பணியாற்றுகிறார் சொல்லுங்க. எந்த ஊருக்கு போனாலும் அதிரடியாக போய் ஆய்வு செய்கிறார் அரசு மருத்துவமனைகளை. மருத்துவர்கள் இல்லைன்னா உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறார். மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தை மிக சிறப்பாக செயல்படுத்தி இருக்கிறார் அவர்னு சொல்லி ஐநா ஐக்கிய நாடுகள் சபை பெரும் பாராட்டை தெரிவித்து விருதை கொடுத்திருக்கிறது. ஐநா விருது கொடுத்திருக்கிறது தமிழ்நாடு அரசினுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய மாசு அவர்கள் மிகச்சிறப்பாக செயல்படுகிறார் அப்படின்னு ஐநா பாராட்டுகிறது. ஹெச் ராஜாவுக்கு தெரியல என்ன சொல்றது. இந்த இன்னுயிர் காப்போம் 48 நம்மை காக்கும் 48 எவ்வளவு அருமையான திட்டம் தெரியுமா, எத்தனை லட்சக்கணக்கான பேருடைய உயிரை அது காப்பாற்றியிருக்கிறது என்று ஹெச் ராஜாவுக்கு தெரியுமா. கலைஞர் காப்பீட்டு திட்டத்தால் எத்தனை பேர் பலன் பெற்றிருக்கிறார்கள் தெரியுமா. ஒரு மருத்துவமனையில ஒரு நோயாளியினுடைய மகன் தன்னுடைய தாய்க்கு ஏற்பட்ட நிலைக்கு கொடுக்கப்பட்ட சிகிச்சையில் ஏதோ சிக்கல் இருப்பதாக ஒரு தனியார் மருத்துவர் சொன்னதை நம்பி ஆத்திரத்துல கோபத்துல வந்து டாக்டர் கத்தியால் குத்திட்டான். இதுக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பெடுக்கணும், மாசு பொறுப்பெடுக்கணும்னு சொல்ற ஹெச் ராஜா 72 குழந்தைகள் இறந்ததற்கு மோடியை பொறுப்பேற்க சொல்லுவாரா அல்லது யோகி ஆதித்யநாத்தை பொறுப்பேற்க சொல்லுவாரா அப்படிங்கிறத சோத்துல உப்பு போட்டு திங்கிறவரா இருந்தா ஹெச் ராஜா சொல்ல வேண்டும் என்பதை சொல்லி தமிழ்நாடு அரசினுடைய மருத்துவ கட்டமைப்பு குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு மிகச்சிறப்பாக இருக்கிறது. அதனாலதான் தமிழ்நாடுதான் மருத்துவ கட்டமைப்பில் மிகச்சிறப்பாக இருக்கிறது. அதனாலதான் நரேந்திர தாமோதர தாசினுடைய சொந்த சகோதரர் சென்னைக்கு வந்து சிகிச்சை பெற்றார், மறந்துடக்கூடாது. குஜராத்ல எல்லாம் இல்லாம சென்னையில வந்து சிகிச்சை பெற்று சென்றார். எனவே தமிழ்நாடு அரசினுடைய மருத்துவ கட்டமைப்பு சிறப்பாக இருக்கிறது. அதை ஒருவேளை யாரேனும் சீர்குலைத்தார்கள் என்று நீங்கள் குற்றம் சொல்வீர்களே என்று சொன்னால் சீர்குலைத்த பழி பாவம் யாரை சேரும் தெரியுமா, பாஜகவைத்தான் சேரும். ஏனென்றால் நீட் என்னும் ஒரு கொடிய சாமானிய மக்களை மருத்துவர்களாக ஆக்கிவிடக் கூடாது என்ற காரணத்திற்காகவே கொண்டு வரப்பட்ட நீட்டின் மூலமாக மருத்துவ கட்டமைப்பை சிதைத்தது ஒன்றிய பாஜக. எனவே தமிழ்நாட்டில் மருத்துவமனைகள் சிறப்பாக இருக்கின்றன, ஒருவேளை அதில் சிக்கல் ஏற்படுத்தப்பட்டது என்று சொல்வீர்களே என்று சொன்னால் அதற்கு காரணம் பாஜகவை தவிர வேறு யாரும் அல்ல என்பதை மீண்டும் ஒருமுறை உரக்கச் சொல்லி மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய மாசு அவர்களுக்கு வாழ்த்துகள். உடனடியாக களத்திற்கு சென்ற மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் பாராட்டுக்களை சொல்லி கோதாமைகள் இருந்தால் அதை சுட்டிக்காட்டுங்கள், அதை சரி செய்ய அரசு தயாராகவே இருக்கிறது என்பதையும் சொல்லி மீண்டும் ஒருமுறை தமிழ் கேள்வியை ஆதரியுங்கள், உங்கள் ஆதரவை தாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில், நன்றி.